பல வித்தியாசமான உணவுகளை நான் சாப்பிட்டு வருவதால் பலருக்கும் அடிக்கடி ஃபுட் பாய்சன் உண்டாகி வயிற்றில் கோளாறுகள் ஏற்படுகிறது. ஆனால் ஃபுட் பாய்சனுக்கு சிறந்த கை வைத்தியம் இருக்கிறது. ஃபுட் பாய்சன் ஏற்படும் போது உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைந்து சோர்வடைந்து காணப்படும் வேளையில் அதிக அளவு தண்ணீர் குடித்தாலே செரிமான பிரச்சனை சரியாகும். சிறிய இஞ்சியை நசுக்கி நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி தினமும் இரண்டு வேளை குடித்து வந்தால் ஃபுட் பாய்சன் பிரச்சனை எளிதில் தீரும். அதிலும் 3 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்த நீரை வெறும் வயிற்றில் குடித்தால் ஃபுட் பாய்சன் மற்றும் வயிற்றுப்போக்கு உடனடியாக நிற்கும். பலமுறை வீட்டு சமையலில் உபயோகப்படுத்தும் தயிரில் ஆன்டிபாக்டீரியல் குணங்கள் இருக்கிறது. ஃபுட் பாய்சன் ஏற்படுத்தும் கிருமிகளுக்கு எதிராக இது வேலை செய்கிறது. வெந்தய விதைகளில் நிறைய கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது. உடலின் அசுத்தங்களை உறிஞ்சி ஃபுட் பாய்சன் ஆகாமல் இருக்க நச்சுக்களை வெளியேற்றுகிறது. துளசியை அரைத்து பேஸ்ட் போல் மாற்றி அதனுடன் 1 டீஸ்பூன் தேனை தண்ணீரில் கலந்து குடித்தால் ஃபுட் பாய்சன் பிரச்சனை காணாமல் போகும். இனி வயிற்று வலி மற்றும் ஃபுட் பாய்சன் பிரச்சனைகள் வந்தால் இதுபோல வீட்டு வைத்தியங்களை தாராளமாக பயன்படுத்தலாம்.